அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிற சேனல் தமிழ் மகுடி. நான் அவங்க பார்த்திபன் பேசிகிட்ருக்கிறேன். எல்லோரும் நல்லிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களையெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஐ மீன் வீடியோஸ் எல்லாம் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஃபர்ஸ்ட்லி எதனால் இப்படி ஒரு கேப்பு? நிறைய குறிப்பிட்ட மெசேஜ் சொல்லிட்டுருந்தேன் நான். எத்தனையோ விதமான நாட்டு நடப்பு விஷயங்கள், ஹிஸ்ட்ரி ஆகட்டும், இல்லை ஒரு மிஸ்டரி ஆகட்டும், இல்லை ஏதாவது ஒரு பர்டிகுலர் கேம் பற்றின விஷயமாகட்டும், எதுவுமே தமிழ் மக்களுக்கு சிறந்த முறையில் அவங்களுக்கு எதுவும் தெரியாமல் இருக்கக்கூடாது, எல்லா விஷயத்தையும் ப்ராப்பராக கன்வே பண்ணும் அப்படிங்கிற நோக்கத்தில் ஆரம்பித்த சேனல் தான் இது. அண்ட் அது எல்லோரும் பார்த்துட்டு வந்தீங்க. பட் ஆனால் ஒரு குறிப்பிட்ட 2 மாத காலங்களாக எந்த ஒரு வீடியோவும் நான் போடலை. அதுக்காக முதல்ல சாரி. பட் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இனிஷியலாக என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருக்கும் தெரியும், ஒரு சாதாரண லேப்டாப்பில் இருக்கக்கூடிய வெப் கேமரா வச்சு தான் ஷூட் பண்ணிகிட்ருந்தேன். பட் அதுக்கப்புறமா கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி இந்த என்கிட்ட இருந்த ஒரு டிஜிட்டல் கேமராவை ரிப்பேர் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் லைட்டிங்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி கொஞ்சம் பெட்டராக பண்ணிகிட்ருந்தேன். பட் அதுக்கப்புறமா பார்த்தோம்னா, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் ஏதோ காரணத்தினால என்னோடய கேமரா ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ அதனால் என்னால் இதை கண்டினியூ பண்ண முடியல. அண்ட் அது ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்னு தான் நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா சுத்தமாக டைம் கிடைக்காமல் போயிடுச்சு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுனால. மோரோவர் ஒரு ஒரு வீடியோ பண்ணும்பொழுதும் ஒரு பெரிய யூடியூபராக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க ஏசியர்களை உட்காந்து பண்ணுவாங்க, அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. பட் ஆனால் எப்போ வீடியோ ஷூட் பண்ணும்போதும் இந்த நாய்ஸில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால ஃபேன் யாருமே யூஸ் பண்ண மாட்டோம். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏசி ரூமில் இருக்கும்போது அது தெரியாது. பட் ஆனால் இப்போது சாதாரணமாக ஒரு ரூம்லேருந்து பண்ணுறோம் அப்படின்னும்போது ரொம்ப வேர்க்கும். ஒரு ஸ்டேஜில் ஒரு 2-3 பேர் அப்படி பேசுகிறோம் அப்படின்னும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போது இந்த வீடியோ எத்தனை பேருக்கு போகும், எத்தனை பேர் பார்ப்பாங்கன்னு தெரியாது அப்படிங்கிற டென்ஷன் ஒரு பக்கம் இருக்கும். அதே சமயம் சொல்ல ஒரு விஷயத்தை ப்ராப்பராக கன்வே பண்ணும் அப்படிங்கிற டென்ஷன், அது எல்லாத்தையும் தாண்டி ரூமில் இருக்கக்கூடிய ஹீட், இதெல்லாம் தாண்டி அந்த வேர்வையை கட்டுப்படுத்த முடியாது. அதனால் பல நேரங்களில் அந்த வீடியோ கட் பண்ணி எடுக்க வேண்டியதாக இருக்கும். அண்ட் இது எல்லாத்தையும் எடிட் பண்ணுறதுக்கு நிச்சயமாக ரொம்பவே டைம் எடுக்கும். அண்ட் அந்த டைம் எல்லாத்தையும் என்னால் ஒதுக்க முடியல. ப்ராப்பராக என்னோடய ஸ்கெடியூலில் டைம் சரியாக செட் ஆகலை அப்படிங்கிற காரணத்தினால தான் இப்போ ஏற்பட்ட ஒரு கேப். அண்ட் அதனால் நான் ஒரு சின்ன ஐடியா மூலமாக திரும்ப வந்திருக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வீடியோ பண்ணும் அப்படின்னும்போது தான் ஒரு ஹை டிஃபைன் கேமரா வேணும், லைட்டிங் வேணும், அண்ட் அந்த எடிட்டிங் அந்த ஆல் தோ ஸ்டெப்ஸ்லாம் வேணும். பட் ஆனால் ஒரு ஆடியோ பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே தேவைப்படாது. நம்மளோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம யோசிக்கிற விஷயத்தை மற்றவங்களுக்கு சொல்லணும், அவ்வளோதான். அதுக்காக என்னுடைய முகத்தை காட்டி நான் பப்ளிசிட்டி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஆடியோ கூட பண்ணலாமே அப்படி எவ்வளோ வீடியோஸ் வந்து பார்த்துருக்கேன் யூடியூப்பில், எந்த ஒரு ப்ராப்பர் வீடியோவும் இல்லாமல் மெசேஜ் மட்டும் இருக்கும். அண்ட் ஈவன் நம்ம யூடியூப் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தேவையான மெசேஜ் அது ஆடியோ மூலமாக கூட கேட்டுக்கலாம் இல்லையா. இது எல்லாத்துக்கும் ஒரு பேசிக்கான ஒரு உந்துதலாக இருந்தது, ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டராக இருந்தது என்னன்னு சொல்லணும்னா, இந்த ஹர ஹர மகாதேவிக்கு அப்படிங்கிற வாய்ஸ் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் தெரியாத ஆளே இருக்க முடியாது அப்படின்னு சொன்னால் கூட மிகையாகாது. அந்தளவுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு பெருசாக அதில் ஒரு சோஷியல் மெசேஜ் எதுவுமே கிடையாது. ஒரு உச்சமாக ஃபன்னியாக ஒரு என்டர்டெய்னிங்காக டபுள் மீனிங்கோடு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு வாய்ஸ்க்கே இந்தளவுக்கு வரவேற்பு இருக்குது, எல்லாருக்குமே இது தெரிகிற அளவுக்கு அந்த மெசேஜ் ரீச் ஆகிருக்கு அப்படின்னும் போது, கண்டிப்பாக நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எந்த மீடியம் மூலயமா சொன்னாலும் போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் நிமித்தமாக தொடங்கப்பட்ட முயற்சி தான் இது. இதன் மேற்பட்டு இதில் என்னென்னலாம் இருக்கும்னு பார்த்தோம்னா, தினமொரு தகவல் அப்படிங்கிற மாதிரி யூஸ்வலாக பேசக்கூடிய ஒரு மெசேஜும் வரலாம். இல்லை வந்து எனக்கு வந்து ஸ்டோரிஸ் மாதிரி கேட்கணும் அப்படின்னு சொல்கிறோம்னா, ஏதாவது ஒரு நல்ல நடைமுறை கதையை எடுத்துக்கலாம், ஒரு தத்துவ கதையாக எடுத்துக்கலாம். அதாவது இந்த குழந்தைகளுக்கு சொல்கிற மாதிரி ஒரு ஊரில் ஒரு பாட்டி இருந்தாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல், கொஞ்சம் மெச்சூர்டாக திங்க் பண்ணி சில ஸ்டோரிஸ் உங்களுக்காக நான் வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சில பல நேரங்களில் என்னுடைய ட்ராஜடி மற்றவங்களுக்கு காமெடி, ஸோ லிட்டரலாக நான் எம்பாரசிங்காக ஃபீல் பண்ண என்னுடைய பர்சனல் ஸ்டோரிஸ், இல்லை அன்னன்னைக்கு நடந்த ஒரு ஹைலைட்டிங்கான ஃபேக்டர்ஸ் விஷயங்கள், இதெல்லாம் கூட உங்ககிட்ட நான் கண்டிப்பாக இந்த ஆடியோ மூலமாக ஷேர் பண்ணிக்கலாம், உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் மோரோவர் எனக்குன்னு டெடிக்கேட்டடாக இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த வீடியோஸ்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் நிறைய பேருக்கு ரீச் ஆகலை அப்படின்னா கூட, இப்போ கொஞ்ச நாள் எனக்கு இதில் நிறைய கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் வந்துட்டுருக்கு. பாசிட்டிவ், நெகட்டிவ் எல்லா மாதிரியான ஃபீட்பேக்ஸும் வருது. இப்போது இந்த சார்லி கேம் பற்றி ஒரு வீடியோவில் நான் பேசியிருப்பேன். ஆனால் அதில் கூட சிலர் வந்து இதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன், எஸ் இது உண்மை தான் அப்படின்ற மாதிரி சிலர் கேட்டிருந்தீங்க. சிலர் வந்து குவஸ்டின் பண்ணியிருந்தீங்க, இதெல்லாம் உண்மையாக தான் பேசுகிறீங்களா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து எந்த அளவுக்கு ரீச் ஆகும்னு தெரியலனாலும் எனக்காக ரெஸ்பாண்ட் பண்ண அந்த ஒரு சில நல்ல உள்ளங்களுக்காக நன்றி. அண்ட் மோரோவர் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இல்லைனா கூட எத்தனையோ பேர் வந்து ரெகுலராக என்னோடய வீடியோ பார்த்துட்டு
பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் ஆனாலும் சரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஆனாலும் சரி உங்களை ஃபீட்பேக்ஸ் கொடுத்துட்டே இருந்தீங்க, அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. அதை திரும்ப திரும்ப கண்டினியூ பண்ணுங்கள், அப்போ தான் என்னென்ன க்ரூம் பண்ணிக்க முடியும். இது ஒரு வகையில் செல்ஃபிஷ்னஸ்னு கூட சொல்லலாம். என்னோடய டெவலப்மெண்ட்காக நான் என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள் கிட்ட தான் கேட்க முடியும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நிச்சயமாக எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி கண்டென்ட் பண்ண வேணாம், வேறு மாதிரி ஏதாவது நீங்கள் கண்டென்ட் பண்ணலாம், நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீட் பண்ணிங்கனாலும் தாராளமாக கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இதுதான் இப்போதைக்கே நான் இதுக்கு மேலே இந்த கேப் பற்றி நான் பேசி பெருசாக போர் அடிக்க விரும்பலை. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் அன் ஹெட்ஸ்அப் ஆன் என்ன நடந்துச்சு, என்ன இதுக்கப்புறம் நான் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி. கீப் என்கரேஜிங் அண்ட் ப்ரொவைட் யுவர் ஃபீட்பேக்ஸ். நல்லதாக இருந்தால் சந்தோஷம், கழுவி ஊற்றுறதா இருந்தால் தாராளமாக கீழே கழுவி ஊற்றுங்க, எனக்கு அது ஒரு வகையில் நல்லதும் கூட. அவ்வளோதான், மீண்டும் வாய் நல்லதொரு பதிவில் உங்களை இவன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள பார்த்திபன். நன்றி, வணக்கம். தமிழ் மண்ணை நான் மறக்க மாட்டேன், உப்பிட்ட தமிழ் மண்ணை நான் மறக்க மாட்டேன், நான் உயிர் வாழ்ந்தால் இங்கே தான் ஓடிவிட மாட்டேன்.